ஹலோ மியூசிக் லவர்ஸ், வெல்கம் டு மியூசிக்கலி மதன். யூடியூப்ல ரேண்டமா வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு வாவாத்தி தனுஷ் ரிப்ரைஸ் வெர்ஷன் ஒரு வீடியோ. நான் கூட ஒருவேளை இது ஃபேன் மேட் வீடியோவா இருக்குமோனு ஒரு செகண்ட் சந்தேகப்பட்டேன். அப்புறம் எந்த சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா நம்ம ஆதித்யா மியூசிக் தமிழ். அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு நம்ம ஜிவி பிரகாஷும் தனுஷும் நிஜமாவே சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா வாத்தி படத்தோட மியூசிக் ரைட்ஸ் எல்லாமே ஆதித்யா மியூசிக் கிட்ட தான் இருக்கு. ஆதித்யா மியூசிக் தமிழ் சேனல்ல தான் ஆல்ரெடி வாத்தி பாட்டு ரிலீஸும் ஆயிருக்கு. கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியால எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணும்போது உருத்தல தருதலான ஏகப்பட்ட பேர் இந்த பாட்டை பாடி வச்ச வீடியோஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுல நிறைய பேர் பொண்ணுங்க கிடையாது, நிறைய பேர் பசங்க தான் பாடி வச்சிருக்காங்க இந்த பாட்டை. என்னடா இது ஒரு ஃபீமேல் வெர்ஷன் சாங்குக்கு இவ்வளவு பேர் மேல் கவர் பண்ணிருக்காங்களே, நான் யோசிச்சது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யோசிச்ச மாதிரி ஜிவி பிரகாஷ்க்கும் தோணி இருக்குமோ என்னமோ தெரியல, திடீர்னு தனுஷை கூப்பிட்டு, அதெல்லாம் தெரியாது யார் யாரோ மேல் வெர்ஷன் பாடி போடுறாங்க, நாமளே அஃபீஷியலா ஒரு மேல் வெர்ஷன் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி தனுஷை கூப்பிட்டு சட்டு புட்டு லிரிக்ஸ் அங்க இங்க மாத்தி பாட்டை பாடி ரெக்கார்ட் பண்ணி அதிரடியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த டீம். பாட்டு இப்படி வைரல் ஆகும் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ரெண்டு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருப்பேன்னு ஜிவி கண்டிப்பா புலம்பிருப்பாரு. இப்ப கூட ஒன்னும் லேட் கிடையாது, இப்பவும் அந்த பாட்டு வைரலா தான் இருக்கு. இப்ப பத்தாததுக்கு தனுஷ் வெர்ஷன் வேற ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல, இனிமே சொல்லவா வேணும்? இனிமே இந்த தனுஷ் வெர்ஷனை தூக்கி எத்தனை பேர் ரீல் போட போறாங்கன்னு தெரியல. நான் கூட நாளைக்கு இதை தான் ஒரு ரீலா போடலான் இருக்கேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். தனுஷோட ஸ்டைலில் இந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, கம்ஃபர்டபுளாக கூலாக சூப்பராக அருமையாக பாடியிருக்காரு தனுஷ். லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே இங்கேன்னு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் சிங்கராக இருந்தால் அப்படியே தூக்கி பாடிட்டு போயிடலாம், பட் இவர் வந்து ப்ரோ சிங்கராச்சே, ப்ளஸ் அந்த படத்தோட ஹீரோ வேற, ஸோ இவர் பாடுற லிரிக்ஸில் ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்ணி எங்கெங்கே மாற்றினா கரெக்டாக இருக்குமோ பெருசாக சாங்கை வந்து சேஞ்சஸ் கொடுக்காம அதே ஃபீலை ரீடைன் பண்ணி தேவங்கிற இடத்துல மட்டும் மாற்றிருக்காங்க. அது அருமையான விஷயம். அப்படி எங்கே லிரிக்ஸை மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு நிமிஷம் அவர் விஷுவல்ல பார்த்த உடனே தான் புரிஞ்சது எவ்வளவு அவசரத்துல இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவரோட முடி தாடி மீசை எல்லாம் பயங்கரம். அடியா தீ இது என்ன ஃபீலு, அடியா தீ இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபெயிலு. சும்மா சொல்லக்கூடாது, ஹை பிச் எல்லாம் அசால்ட் பண்ணியிருக்காரு இந்த பாட்டில். அவ்வளோ ஹை பிச் இல்லை அப்படின்னாலும் டீசெண்டான ஹை பிச் போர்ஷன்ஸ் நிச்சயமா இருக்கு. அதில் இன்னும் ஹைலைட் என்ன அப்படின்னா, ஜிவி பிரகாஷோட அந்த மேஜிக், அந்த வரிகள் வரும்போது பின்னாடி மியூசிக்ல வயலினோட ஸ்கோர் ஒன்று வரும், வேற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். உண்மையிலேயே வயலின் ஸ்கோரோட அந்த லைன்ஸ கேட்கும் போது தான் இந்த பாட்டோட ரியல் ஃபீல நம்மளால உணர முடியுது. குடிக்காம ஓட்டுநரில் இனிமே நீயே ஆயிரு. போஷன் பாட்டோட முக்கியமான ஒரு அட்ராக்டிவ் எலிமெண்ட். இந்த ஏலேலே போஷன் வரும்போது அதுல டீப் வாய்ஸ்ல ஒரு வரி ஒன்னு வரும், அது எத்தனை பேர் கவனிச்சு கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. இந்த வரி இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. ஹொய்யாரோ ஹொய் கேட்டுச்சா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து கிடைக்கிற ஒரு ஃபீல் தான் நம்ம பாட்டு கேட்கும்போது நமக்கு இருக்கிற அந்த ஃபீலிங். ஸோ எப்போவுமே பாட்டு கேட்கும்போது சுற்றி பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு சத்தத்தில் இறைச்சலில் கேட்குறத விட அந்த பாட்டோட உண்மையான முழு ஃபீலை நீங்கள் உணரணும் அப்படின்னா, எந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பீஸ்ஃபுல்லான இடத்துல ஒரு தடவையாவது அந்த பாட்டை கேட்டால் தான் முழுமையான அந்த பாட்டோட ஒரிஜினல் ஃபீலை நீங்கள் உள்வாங்கி உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பாட்டை ஒரு தடவையாவது தனிமையில் நல்ல சைலண்டான என்விரான்மெண்ட்டில் சூப்பர் வால்யூமில் கேட்டு பாருங்கள். அந்த போர்ஷன் முடிஞ்சு ஏதேதோ கால் போன போக்கில் போனேனா வித்தியாசமாக முடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஃபீமேல் வெர்ஷனில் இந்த லைனை கொஞ்சம் இழுத்து பாடியிருப்பாங்க. எப்படின்னா, ஆனால் இது மேல் வெர்ஷன் இல்லையா, ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தால் கொஞ்சம் யூனிக்காக தெரியும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல அந்த இழுக்கிறத வந்து கட் பண்ணிட்டு இவரோட ஒரு ஓன் ஸ்டைலில் இவர் இந்த இடத்த பாடியிருக்காரு. பட் தனுஷ் வாய்ஸ்ல அங்கே கொஞ்சம் இழுத்திருந்தார் அப்படின்னா கொஞ்சம் செமையாக இருந்திருக்கும்னு தோணுது, பட் மிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த லைனை கொஞ்சம் கேளுங்க. டவுன். ஆக்சுவலாக இது ஃபீமேல் வெர்ஷனில் எப்படி இருக்கும்னா, அப்படி ஒரு அசைவு அந்த இடத்துல வரும். ஆனால் மேல் வெர்ஷனில் அந்த இடத்துல அழகாக இழுத்துட்டு போய் ஒரு டவுன் ஒன்று கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, சட்டிலா ஐகானிக்காக இருக்குது, செமையாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு இடம், இந்த இடத்துல இனிமே நீ ஆளு, இந்த அசைவு
இவரெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இவர் ப்ரோ சிங்கரு, ப்ரோ ஆக்டரு, ப்ரோ ப்ரொடியூசர், இவர் ப்ரோ, இவர் ஒரு ப்ரோ ஆர்டிஸ்ட். இவருக்கு வந்து எல்லாமே வருதுங்க, நேச்சுரலாகவே வருது. ஹீரோஸ் என்ன தான் பாட்டு பாடினாலும் ஒரு சில இடத்துல வந்து அந்த அசைவுகள் வராது அப்படிங்கிறது வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரியே பாட்டை வந்து ஃப்ளாட்டாக பாட வைப்பாங்க. இவர் ஒரு சில இடங்களில் வந்து ஃப்ளாட்டாக பாடினாலும் அது வந்து இவருக்கு அந்த அசைவுகள் வராது அப்படிங்கிற காரணத்துக்காக கிடையாது அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஒரு அசைவு இந்த இடத்துல இருக்குது. ஐயோ அசைவுகளா, அதெல்லாம் நமக்கு வராதுப்பா அப்படின்னு மொத்தமாக அதையெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் எங்கே இதை சட்டிலாக வேறு மாதிரி மாற்றணுமோ அந்த இடத்துல வேறு மாதிரி மாற்றியும், எங்கே இந்த இடத்துல அசைவுகளை கொடுத்தா நல்லாயிருக்குமோ அந்த இடத்துல அசைவுகளை கொடுத்தும் இந்த பாட்டை வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. பிரமாதமாக வந்திருக்கு. ஒரு சில வாய்ஸஸ் தான் நேச்சுரலாகவே எமோஷனை கேரி பண்ணும். தனுஷோட வாய்ஸ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ஸ் தான். நேச்சுரலாகவே இவர் எந்த பாட்டை பாடினாலும் அந்த பாட்டுக்கான எமோஷன் ரொம்ப அழகாக எமோட் பண்ண முடியுது இவரால். மொத்தத்தில் இந்த வா வாத்தி தனுஷ் ரீப்ரைஸ் வெர்ஷன் இஸ் அ சர்ப்ரைஸ் ட்ரீட் ஃபார் எவ்ரி ஒன். மியூசிக் லவர்ஸாக இருக்கட்டும், தனுஷோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு செம்ம ட்ரீட்டாக தான் இந்த பாட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பர்ஃபெக்ட் சாங் அட் த பர்ஃபெக்ட் டைம். நீங்கள் இந்த பாட்டில் வேறு என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க, ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். மை டியர் பிகினர்ஸ், இந்த பாட்டை நீங்கள் எடுத்து பாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நீங்கள் கண்டிப்பாக இந்த பாட்டை சூஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பாடுறது அப்படிங்கிறது ரெக்கமெண்டட் தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தனுஷோட சாங்ஸ், அனிருத்தோட சாங்ஸ், சிம்புவோட சாங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நேச்சுரல் வாய்ஸில் உங்களுக்கு கேஷுவலான சிங்கிங் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஸோ இந்த பாட்டு அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் வர பாட்டு தான். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக எடுத்து இந்த பாட்டை பாடி ட்ரை பண்ணலாம். நீங்கள் யாராவது எங்கிட்ட பேசணும், கனெக்ட் பண்ணும், ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும் மியூசிக் ரிலேட்டடாக அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா @musically_madhan அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அங்கே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கேன். அண்ட் மியூசிக் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மியூசிக் மதனை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தால் அதை மற்ற உங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மதன். டாடா, பை, டேக் கேர்.